வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை மற்றும் அவர்களின் இருப்பு குறித்த பரந்துபட்ட அரசியல் செயற்பாடுகள் காத்திரமாக இடம்பெற வேண்டிய நேரத்தில் தமிழர்களுக்கான அரசியல் உய்வுக்காக கொள்கை பற்று மரபுரி தரித்து அரசியல் செய்ய புறப்பட்டதாக கூறப்படும் சில மூதாள அரசியல் முகங்களின் சாதியறியின் நாசகார அரசியல் குறித்த பழைய செய்திகள் புதிதாக கிளறப்படுகின்றன. இப்போது அவை தமிழ் சமூக வலைத்தளங்களை அதகலப்படுத்திக் கொள்கின்றன. பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாக ஏற்கனவே அரசியல் கையறு நிலையில் உள்ள ஈழத்தமிழினத்தின் அற்ப சொற்ப உய்வுக்குரிய சாத்தியங்களை கூட இந்த புதிய சாதிய பேசுபொருள் மோசமாக்கும் என்பதும், இவ்வாறான விடயங்களை ஊதி பெருப்பிக்க கன்னிகளுடன் காத்திருக்கும் அரசியல் வீடர்களுக்கும் இது ஒரு பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த வாய்ப்புகளை உருவாக்க தலைப்படுவதும் யதார்த்தமான விடயம். ஆகமொத்தம் இவ்வாறான சாதிய அரசியல் சித்து விளையாட்டுக்களை அரசியலாக செய்ய தலைப்படும் வெள்ளையும் சுள்ளையுமான அரசியல்வாதிகளோ இல்லையென்றால் அரசியல் நொல்லை கண்ணர்களோ இதனூடாக தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கிஞ்சித்தும் உதவி கொள்ள போவதில்லை, மாறாக தீராத உபத்திரவங்களைத்தான் உருவாக்கி கொள்கின்றார்கள் என்பதையும் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது தமிழ் சமூக வலைத்தளங்களை அதகலப்படுத்த முனையும் இந்த சாதிய பேசுபொருள் சர்ச்சை முன்னாள் வடமாகாண முதல்வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான சி வி விக்னேஸ்வரன் வடிவில் முகைவடித்திருப்பதையும் காண முடிகின்றது. இந்த சாதிய சர்ச்சை புதிதாக உருவாகி கொண்டாலும் இது ஒரு பழைய செய்தியின் அடிப்படையிலான விடயமே. அவ்வாறாயின் இப்போது ஏன் இந்த விடயம் உருப்பெருப்பிக்கப்படுகின்றது என்பதிலும் சில ஐயங்கள் இல்லாமல் இல்லை. அதாவது, இவ்வாறான நகர்வுகளின் பின்னணியில் விக்னேஸ்வரனை இலக்கு வைக்கும் சில அரசியல் இலக்குகளும் வேறு தரப்புகளுக்கு இருக்கக்கூடும். ஆயினும் தமிழ் மக்களின் அரசியல் தளத்தில் இவ்வாறான சர்ச்சைகள் அவற்றை மையப்படுத்திய குடுமி பிடிகள் எழுந்து கொள்ள ஸ்ரீலங்காவின் அதிகார கொலுவில் இருக்கும் ரணில் அரசாங்கமோ அனைத்துலகத்தை வளைத்து பிடித்து தமிழர்களையும் பேய்காட்டும் வகையில் தொடர்ந்தும் தனது நிச்சயமான காரியங்களை நகர்த்திக் கொள்கின்றது. அந்த வகையில் அனைத்துலக நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கை தீவுக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு கால்பதித்த நிலையில் ரணிலின் தந்திரோபாயங்களும் வருகின்றன. அனைத்துலக நாணய நிதியமான IMF வழங்கிய கடனால் இலங்கை தீவின் பொருளாதார உறுதி தன்மையில் சமகாலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் அந்த தீவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ தலை கலந்துரையாடல்களை ஆரம்பித்த பின்னணியில் அனைத்துலகத்தை வளைக்கும் ரணிலின் தந்திரோபாயங்களும் நீட்சியுறுகின்றன. நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் தலைமையில் ஒரு தூதுக்குழு அண்மையில் இலங்கை தீவுக்கு சென்று தமது கள ஆய்வுகளை நடத்தி முடித்த நிலையில் தற்போது நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளரின் பயணம் இடம்பெறுவதும் இங்கு உன்னிப்பான ஒரு விடயம். இந்த நிலைதான் இலங்கைக்குரிய ஆதாயங்களை அனைத்துலகிடமிருந்து நிச்சயமாக பெறுவதற்கான சில நகர்வுகளை ரணிலும் எடுத்துக் கொள்கின்றார். இந்த நகர்வுகள் காரணமாக இலங்கையில் மத சிதைவுகளை தடுப்பதற்கும் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கும் விரைவில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற ஒரு கரட்துண்டும், மத நல்லிணக்க சிதைவுகளை தடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறை கட்டமைப்பில் புதிய குழு ஒன்று உருவாக்கப்படும் என்ற இன்னொரு வைக்கோல் வளையமும் ரணிலால் காட்டப்படுகின்றது. இதற்கும் அப்பால் தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய நீதிக்காக தென்னாப்பிரிக்க பாணியில் உண்மைமற்ற நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதான செய்திகளும் புதிதாக வந்துவிட்டன. தென்னாப்பிரிக்காவை முன் உதாரணமாக கொண்டு இலங்கையில் உண்மைமற்ற நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் தற்போது பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். இந்த நகர்வை உள்ளூரில் செய்வதற்காக தென்னாப்பிரிக்க அரசு தலைவர் சிறில் ரமபோசா உட்பட்ட ஜோகனஸ்பர்க் தலைகளுடன் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியும் அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் நடத்திய குசுகுசு பேச்சுக்கள் மற்றும் விசேட கலந்துரையாடல்கள் குறித்தும் இப்போது கூறப்படுகின்றது. நாளை பிறக்க உள்ள ஜூன் மாதத்தில் மீண்டும் ஒருமுறை ஜெனீவா அரங்கு என விளிக்கப்படும் ஐநா மனித உரிமை பேரவையில் ஒரு அமர்வு இடம்பெறப் போகின்றது. இந்த அமர்வில் ஸ்ரீலங்காவை கடந்த சில வருடங்களாக ஆட்டி படைத்து வரும் நிகழ்ச்சியினர்களின் நீட்சியும் இடம்பெறப் போவதும் வெளிப்படையான விடயங்கள். அந்த வகையில் June 19 ஆரம்பிக்கும் ஐநா மனித உரிமை பேரவையின் 53rd கூட்டத்தொடரில் இந்த முறை கொழும்புக்கு அழுத்தங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் இலங்கை தொடர்பான மனித உரிமை அதிர்வுகளுக்கு நிச்சயமாகவே இடம் உண்டு. அதன் அடிப்படையில் இந்த முறை இலங்கை குறித்த வாய்மொழி மற்றும் எழுத்து மூல அறிக்கையை ஐநா மனித உரிமை ஆணையாளர் சமர்ப்பிக்கப் போவதாக தெரிகின்றது.
கடந்த வருட செப்டம்பரில் இலங்கை தொடர்பான தீர்மானத்துக்கு 20 நாடுகள் ஆதரவாகவும் 7 நாடுகள் எதிராகவும் 20 நாடுகளின் மதில் மேல் பூனை பிரசன்னத்துக்கு மத்தியில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கதை நீங்கள் அறிந்த பழைய கதை. இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடுமையாக எதிர்த்து கொண்டாலும் இந்த தீர்மானத்தில் கூறப்பட்ட விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நகர்வுகளை ஜெனீவா பரதினேசியோன் அரங்கம் நாசுக்காக நகர்த்தித்தான் வருகின்றது. இந்த நகர்வுகளால் அடுத்த வருட செப்டம்பரில், அதாவது 2023 செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமை பேரவையின் 54வது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்த முக்கியமான எழுத்துப்பூர்வ அறிக்கை ஒன்று வர காத்துள்ளது. இந்த அறிக்கையிடலுக்காக தற்போது இலங்கை தீவில் நல்லிணக்கத்தில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை தீவில் மனித உரிமைகளின் நிலைமையை கண்காணிப்பதற்கும் அறிக்கையிடுவதற்கும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகம் தொடர்ந்தும் பங்காளி நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்திருப்பதால் ரணில் தரப்பும் உள்ளூரில் அதிர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதற்கிடையே ஜெனீவாவில் வைத்து கடந்த வாரம் ஐநா மனித உரிமை ஆணையாளருடன் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது 2019 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தஞ்சாறு தாக்குதலுக்கு நீதி கோரப்படுகின்றது. அதாவது ஈஸ்டர் தாக்குதல் எனப்படும் இந்த தாக்குதல் தற்போது ஜெனீவா அரங்குக்கு மேறிவிட்டது. இதனால்தான் இலங்கையில் தற்போது மத சிதைவை தடுப்பதற்கும் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதற்கும் விரைவில் புதிய சட்டம் எனவும் இவற்றை தடுக்க புதிய காவல்துறை குழுவின் உருவாக்கம் எனவும் ரணில் சில தங்கினத்தோம் காட்சிப்படுத்தலை செய்ய தலைப்படுகின்றார். அந்த வகையில் பார்த்தால் கொழும்பு சில தூரநோக்க தந்திரோபாயங்களுடன் நகர்வது யதார்த்தமாக தெரிகின்றது. ஆனால் கொழும்பின் இவ்வாறான தூரநோக்க தந்திரோபாயங்களை தமிழரின் அரசியல் பரப்பு புரிந்து கொண்டாலும் கூட அதற்குரிய எதிர்வினைகளை முறையாக ஆற்றிக்கொள்ள முடியாமல் அந்த அரசியல் பரப்போ சாதிய அரசியல் குறித்த அதிர்வுகளுக்கு இடம் கொடுக்கும் வகையில் வல்லின திசையில் இழுபட்டு செல்கின்றதோ என்ற கவலைகளும் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் இழத்தான் செய்கின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் முதலில் ரஷ்ய உக்ரேனிய போர்க்களம் மீதான பார்வையை பதித்துக் கொள்ளலாம். ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ மீது நேற்று நடத்தப்பட்ட வான்தாக்குதல் முயற்சியின் பின்னணி தற்போது ஐயங்களையும் ஆச்சரியங்களையும் உருவாக்கி வருகின்றது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இப்போது மொஸ்கோவுக்கும் வந்துவிட்டதை அறிவிக்கும் வகையில் நேற்று காலை ஆளில்லா வான்கலங்களான ட்ரோன்களின் தாக்குதல் அலையொன்று உருவாகியுள்ளது. இந்த மாத ஆரம்பத்தில் ரஷ்ய அதிகார மையமான கிரெம்ளினை சுற்றியுள்ள பாதுகாப்பு வலயங்களை இலக்கு வைத்து 2 ட்ரோன்கள் ஊடுருவி தாக்குதலை நடத்திய பின்னணியில் அதன் பின்னர் இடம்பெற்ற 2வது தாக்குதல் இது. ஆனால் நேற்று ஒட்டுமொத்தமாக 8க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன. இவ்வாறாக ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்களும் அழிக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடுகின்றது. ஆனால் நேற்று நடந்த தாக்குதலில் நேற்று மொஸ்கோவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் தனக்கு எந்த விதமான சம்பந்தமோ தொடர்போ இல்லையென உக்ரைன் கூறிக்கொண்டாலும் உக்ரைனின் இந்த அறிக்கையிடலின் பின்னால் ஐயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. நேற்றைய தாக்குதலானது இந்த மாதத்தில் இடம்பெற்ற தாக்குதலை விட வித்தியாசமான முறையில் மேற்கொள்ளப்பட்டமை தெரிகின்றது. குறிப்பாக ரஷ்யாவின் அரசியல் மற்றும் பொருளாதார உயரடுக்கின் இதயம் என கருதப்படும் ருப்லியோவ்கா பகுதிக்கு அருகில் நேற்றைய தாக்குதல்கள் நடந்தன. இந்த பகுதியில் தான் ரஷ்யாவின் முக்கியமான அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் வசித்துக் கொள்கின்றனர். ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கூட தனது நேரத்தை அதிகமாக செலவழிக்கும் நோவோ உகாரியோ வதிவிடத்துக்கு அருகில் இந்த பகுதி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆயினும் தொலை தூரத்தில் இருந்து இயக்கப்பட்ட இந்த ட்ரோன்களின் அலை எவ்வாறு மொஸ்கோவில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி என கருதப்படும் வான்வெளிக்குள் ஊடுருவியது என்ற கேள்வி முக்கியமாக எதிரொலித்து வருகிறது. ஏனென்றால் இவை உக்ரைனிலிருந்து ஏவப்படுவதற்கான சாத்திய கூறுகள் குறைவாக உள்ளன. ஏனென்றால் மொஸ்கோவுக்கும் உக்ரைனிய எல்லைக்கும் இடையிலான தூரம் அதிகமானவை. ஆகையால் இவை ரஷ்யாவுக்கு உள்ளிருந்துதான் ஏவப்பட்டதான ஐயங்கள் உள்ளன. அத்துடன் இந்த தாக்குதலுக்கு யார் உத்தரவிட்டிருப்பார்கள் என்பது குறித்தும் சில வினாக்கள் உள்ளன. எதுவாரோ இந்த தாக்குதல்கள் ரஷ்ய படைத்துறைக்கு ஒரு அவமானமாக மாறிவிட்டது. குறிப்பாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் மற்றும் ரஷ்யாவின் கூலிப்படையான வோக்னர் குழுவின் தலைவர் ஜெவனி பிரிகோஜின் ஆகியோரை கொல்வதே தமது 1ம் 2ம் இலக்குகள் என உக்ரேனிய புலனாய்வுத்துறை கூறிய நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இதனால் ரஷ்ய ராணுவத்தின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்துள்ளன. ஜெவனி பிரிகோஜின் ரஷ்ய ராணுவ தலைமையகத்தை கடுமையாக சாடுகின்றார். தலைநகரை காக்க தவறிய பொறுப்பை ஏற்று ரஷ்யாவின் முக்கியமான ராணுவ தளபதிகள் பதவி விலக வேண்டும் எனவும் அவர் கடுமையான விமர்சனங்களை தொடுக்கின்றார்.
இவை ரஷ்ய உக்ரைன் போர்க்களம் மீதான அதிர்வுகள். அடுத்து வடகொரியா பக்கம் பார்வையை திரும்பினார். வடகொரியாவின் இராணுவ உளவு செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி இன்று தோல்வியில் முடிவடைந்தது. இந்த செயற்கைக்கோள் தனது ஏவுதல் முயற்சியின் போது உந்து விசையை இழந்ததால் கடலில் விழுந்ததாக அறிவிக்கப்படுகிறது. இராணுவ உளவு செயற்கைக்கோளின் ஏவுதல் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததை ஒப்புக்கொண்ட வடகொரியா புதிய ஏவுதல் முயற்சி நடத்தப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இது வடகொரியாவின் முதலாவது இராணுவ உளவு செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சில் உள்ள விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.